من ربك؟ الله. ما دينك؟ الإسلام. ما كتابك؟ بنقلك الله رب العالمين அவனுடைய மார்க்கத்திலே ஆணை சுயமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர திருமணம் செய்ய முடியாது. எப்படி? ஒரு ஆண் அவனாக தேர்ந்தெடுக்கலாம், அவனாக திருமணமும் செய்யலாம். ஒரு பெண் எப்படி விரும்பலாம், தேர்ந்தெடுக்கலாம், இந்த பெண் இந்த மணமகனை திருமணம் செய்ய நான் ஆசைப்படுகிறேன் என்று பெற்றோரிடத்திலே முறையிடலாம். ஆனால் அந்த பெண்ணாக திருமணம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப பெண்களை வைத்திருக்க கூடிய பெற்றோர்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள் சொன்னார்கள். எந்த ஒரு ஆண் குணமுள்ள மார்க்கமுள்ள ஒரு ஆண் உங்களிடத்திலே வந்து என்ன அளவிட்டு சொன்னார்கள், குணம் மார்க்கம் இந்த இரண்டும் உள்ள ஒருவன் உங்களுடைய பெண்ணை வந்து பெண் கேட்டால் அந்த பெண்ணிற்கு இந்த மணமகனை நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள். இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஃபித்னாக்களும் மிகப்பெரிய குழப்பங்களும் நிகழ்ந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. ஒரு மணமகன் வருகிறான், மார்க்கத்தோடு இருக்கிறான், அழகான முறையில் தாடியை வளர்த்திருக்கிறான், அழகான முறையில் கரண்டைக்கு மேலே ஆணைகளை உயர்த்தி இருக்கிறான், இஸ்லாமிய கோலத்தில் ஆணைகளை அணிந்திருக்கிறான். இவன் ஒரு ஊரிலே சென்று பெண் கேட்டால் இன்று என்ன நடக்கும், என்ன நடக்கும்? தாடி வைத்திருப்பவர்களுக்கு இந்த பெண் கொடுக்க முஸ்லீம் வாலிபர்களுடைய பெற்றோர் முஸ்லீம் பெண்களுடைய பெற்றோர்கள் தயாரா? இல்ல மாஷா அல்லாஹ். கரண்டைக்கு மேலே ஆடைகளை உடுத்திருக்கக்கூடிய ஆண்களை தேர்ந்தெடுப்பதற்கு இல்ல மாஷா அல்லாஹ். இம்முடைய பெண் பிள்ளைகள் தயாரா? அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சமூகம் குழப்பத்தில் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஹாலிவுட் பாலிவுட் போன்ற நடிகர்களை பார்த்து 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 குடும்பத்திலே வளர்ந்த காரணத்தால் தன் பிள்ளைக்கு வரக்கூடிய மணமகனும் தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய கணவனும் அவர்களை போன்றே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இவர்களுடைய முகங்களை பார்க்கிறார்கள். தாடி இருக்கிறது, அவர்களுக்கு தாடியை பார்த்தால் எதுவாக இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாப்பாடாக, அல்லாஹ் பாதுகாப்பாடாக. லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், குணமுள்ள மார்க்கமுள்ள ஒருவன் உங்களுடைய பெண்ணை கேட்டால் திருமணம் முடித்து கொடுங்கள், இல்லை என்றால் குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஏற்பட்டுவிடும். அதுபோன்று வாலிப ஆணை தேர்ந்தெடுக்க வேண்டிய பெண் செய்ய வேண்டிய முதல் அடிப்படை அத்துஆ, அல்லாஹ்விடத்திலே முறையீடு. பெண்ணே, எங்கு சென்றும் அலைய தேவையில்லை. உன்னுடைய துணையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்ப்பான். உனக்கு எது சிறந்ததோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து உம்மிடத்திலே சேர்ப்பான். இரண்டாவது, சாலிஹான ஆண் வேண்டும் என்று நீ நினைத்தால் சாலிஹாவான பெண்ணாக நீ மாறும். சாலிஹாவான பெண்ணாக நீ இருந்தால்தான் சாலிஹான ஆணை உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அது போன்று வாலிப பெண்கள் சிறு வயதிலே திருமணம் செய்து கொடுக்கப்படாததால் தவறான பழக்கங்களிலும் தவறான முறைகளிலும் இன்று அவர்கள் விழுந்து இன்று எவ்வளவு தூரம் எம்முடைய சமூகம் இழிவை சந்திக்கிறது என்பதை நாளுக்கு நாள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முறையான வளர்ப்பு இல்லாத காரணத்தால், முறையான ஒழுக்கங்கள் மார்க்க ஒழுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்படாத காரணத்தால் காஃபிர்களை துணிந்து இன்று பெண்கள் திருமணம் செய்வதற்கு தயாராகிறார்கள். நாளுக்கு நாள் பார்க்கிறோம் முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் ஆண்களுடைய முஸ்லிம் பெண்ணுடைய ஒரு காஃபிரான ஆணுடைய பத்திரிகைகளை, திருமண பத்திரிகைகளை பார்க்கிறோம். கொதிக்கிறான் ஒரு முஸ்லிம் வாலிபன். லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒழுக்கங்கள் கற்பிக்கப்பட்டு சாலிஹாவான பெண்ணாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாலிஹான ஆணை அந்த பெண்ணுக்கு கொண்டு போய் சேர்ப்பான். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை சுத்தப்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இரண்டு அடிப்படைகளும் பேணப்படாமல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்தால் அது மிகப்பெரிய குழப்பத்தில் விழும். ஒரு ஆணுடைய விருப்பம் இல்லாமல் அந்த ஆணுக்கு ஒரு பெண்ணை நிர்பந்தித்து திருமணம் செய்து கொடுத்தால் அவனுடைய வாழ்க்கை சீராக இருக்காது. ஒரு பெண்ணுடைய சம்பந்தம் 100% இருந்து அந்த பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுத்தால்தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த பெண்ணுடைய சம்பந்தம் விருப்பம் 99% இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு சிறந்த வாழ்க்கையாக அமையாது. இன்று இந்த மீடியாக்கள் இன்டர்நெட் யுகங்கள் எல்லாம் வளர்ந்த இந்த காலத்திலே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்கள் தொடர்புகளிலே பெண்களும் ஆண்களும் விழுந்த இந்த காலத்திலே என்ன நடக்கிறது தெரியுமா? ஒரு கிராமத்திலே ஒரு வாலிபனான ஆண் ஒரு வாலிபனான பெண் இருவரும் நேசித்தார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. தவறுதான்,
நேசித்தார்கள். இந்த நேசத்தை அறிந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு தான் விரும்புகின்ற மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக லண்டனில் இருந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து கொடுத்தார்கள். வற்புறுத்தி நிர்பந்தித்து அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி இவனைத்தான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்க சட்டங்களை எல்லாம் மீறி அந்த பெண்ணை நிர்பந்தித்து திருமணம் செய்து கொடுத்தார்கள். அந்த பெண்ணும் இருவர் அந்த பெண்ணும் அந்த கட்டாயத்தின் காரணமாக அந்த மணமகனை திருமணம் செய்தார். திருமணம் செய்து இரண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் அந்த பெண்ணுக்கு பிறந்தது. பிறந்ததற்கு பிறகு பழைய வாலிபன் மீண்டும் பேஸ்புக்கிலே வருகிறான், ரிக்வஸ்டை கொடுக்கிறான். பழைய அன்பு மீண்டும் செய்தாலால் தூண்டிவிடப்படுகிறது. இன்று அந்த பெண் அந்த ஆணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒத்தை காலில் இருக்கிறாள். லா இலாஹ இல்லல்லாஹ். முஸ்லிம் சமூகம், அல்லாஹுடைய தூதரால் வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம், ஒழுக்கத்தையும் அல்லாஹுடைய அச்சத்தையும் கணவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இந்த சமூகம் அடிப்படையில் தவறு செய்ததால், ஆரம்பத்தில் தவறு செய்ததால் அந்த வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கும் என்பதை அந்த வாலிபனான ஆண் யோசித்து பார்க்கட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் பெண்ணுக்கு முழுமையான உரிமையை கொடுத்தார்கள். ஹன்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய தந்தை நான் விருப்பம் இல்லாத நிலையில் எனக்கு ஒரு திருமணத்தை செய்து கொடுத்தார், எனக்கு அந்த கணவனை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய பெற்றோருடைய அந்த வழிமுறைக்கு திருமணம் செய்து கொடுத்ததற்கு நீ கொஞ்சம் ஒத்துப்போம்மா என்று அல்லாஹுடைய தூதர் அறிவுரை சொன்னார்கள். அந்த பெண் சொன்னால், முடியாது அல்லாஹுடைய தூதரே. அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நிகாஹை நான் ரத்து செய்கிறேன், நீ விரும்பிய ஆணை திருமணம் செய்து கொள். லா இலாஹை அல்லாஹ். ஒரு பெண்ணுக்கு அல்லாஹுடைய தூதர் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹுடைய மார்க்கம் கொடுத்த மார்க்க தீர்ப்பு இது பேணப்படுகிறதா? இது நிர்பந்திக்கப்படுகிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் சமூகத்தை சீர்படுத்துவாராக. என் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட தீனுல் இஸ்லாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இன்றே இணைந்திடுங்கள்.